தேங்க் காட், பிரச்சனை முடிஞ்சது. இலேஷியான மட்டும் வீட்டை விட்டு போயிருந்தாருனா? யா, ட்ரூ. இந்த கேஸ் சீக்கிரம் முடிஞ்சா சரி. ஐ அம் ஷூர் இலேஷியான எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. தீபக், தீபக், நீ இங்கேயே இருக்க? நான் உன்னை எங்கேயெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா? என்னாச்சு? தீபக், ஐ லாஸ்ட் மை ப்ராஜெக்ட். ப்ளீஸ் டூ சம்திங், ப்ளீஸ். டீனா, இதே விஷயத்த நீ தீபக் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி நின்னு கூட சொல்லலாம்ல. எதை சொல்றதா இருந்தாலும் ஏன் பள்ளி மாதிரி வந்து ஒட்டிக்கிட்டே சொல்ற? சோ இதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? தீபக் இஸ் மை ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி தான் இருக்குமா? அப்ப தீபக் எனக்கும் தான் ஃப்ரெண்ட். ஓகே, நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. ஏ, தீபக் என்ன உன்னோட ப்ராப்பர்ட்டியா? ஆமா, ஏன் ப்ராப்பர்ட்டி தான். சஞ்சு, தேவே இல்லாம பேசாதே. தீபக் இஸ் மைன். ஹி இஸ் மை ப்ராப்பர்ட்டி. தீபக் ஏன் ப்ராப்பர்ட்டி? என்னோட ப்ராப்பர்ட்டி. இவ ஏன் ப்ராப்பர்ட்டி? ஹி இஸ் மைன். இவ என்னோட ப்ராப்பர்ட்டி. गाइस, நான் யாரோட ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஓகே ஓகே, நான் ப்ராப்பர்ட்டிங்கிற வட வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா தீபக், நீ இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணியே ஆகணும். ப்ளீஸ், நீ டிசைட் பண்ண. முதல்ல உனக்கு நான் ஃப்ரெண்டா இல்ல இவ ஃப்ரெண்டா? அண்ட் டோன்ட் யூ ஃபர்கெட், வி ஆர் ஃபேமிலி. ஓகே, ஃபேமிலியா இருந்தா என்ன? இப்போ தீபக் முதல்ல எனக்கு தான் ஃப்ரெண்டானா? அது மட்டும் இல்ல, இவனை பார்க்கவே உனக்கு பிடிக்காத இல்ல, அது ஞாபகம் இல்லையா உனக்கு? நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ அவகிட்ட இருந்து விலகிடு. தீபக், சொல்ல அவகிட்ட, ப்ளீஸ் சொல்ல. ஆமா தீபக், சொல்லு, அவகிட்ட சொல்லு. ஓகே, ஃபைன், எனக்கு புரிஞ்சு போச்சு. தீபக், நீ எங்க அக்காவோட மச்சின, அத கூட நீ நினைச்சு பார்க்கல இல்ல? ராதா அத்தைக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ எல்லா ஃபேமிலி ரிலேஷன்ஸையும் மறந்துட்டல்ல? அது ஷேம் ஆன் யூ தீபக். அது வந்து சஞ்சனா, இதுல அழறதுக்கு என்ன இருக்கு? ஐயோ டீனா. தீபக், மறுபடியும் அவளை பாக்குறியா? ஃபேமிலி தீபக். ஓகே, வி ஆர் ஃபேமிலி. நீ என் அண்ணியோட தங்கச்சி, நான் உங்க அக்காவோட மச்சின. ஓகே, என்னால புரிஞ்சுக்க முடியுது. இலேஷனாக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே. நான் குஷிய பத்தில பேசுறேன். இலேஷனாக்கு அப்படியாச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நிச்சயமா இந்த தீபக் தான் சொல்லிருப்பான். தீபக், உனக்கு கொஞ்சம் கூட மூளையே கிடையாதா? நீ நம்ம ஃபேமிலி விஷயத்தை எப்படி செஞ்சு கிட்ட சொல்லலாம்? இவ நேரா போய் டாட் கிட்ட சொல்லிடுவா, அப்புறம் டாடி என்ன கன்சல்ட் பண்ண இங்க வந்துருவாரு. வீட்டு விஷயம் வெளியில போச்சுன்னா அப்புறம் நம்மளோட மான மரியாதை என்ன ஆகுறது? அக்கா, 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 ப்ளீஸ்,